ஹே காய்ஸ், எர்காட்ல அடுத்த ஷூட்கான ஒரு வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வ்ளாகில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு பார்க்கிங் ஏரியாவில் இந்த ஒரு புல்வெளியில் தான் வந்துட்டு நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏரியாவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம அழகாக இந்த குளிரில் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, வெளியில் போனது வந்தது இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஒரு இல்லை வந்துட்டு இந்த ஷூட்டில் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜ் பேட்டி தான் வந்துட்டு சமைக்க போகிறாங்க. அதாவது இது வந்து பேட்டின்னு சொல்லலாம், ப்ளஸ் வந்து ஒரு கட்லெட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ வெஜ் கட்லெட், வெஜ் பேட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பர்கரில் வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷு. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இந்த ஒரு ஷூட் வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த புல்லில் உட்காந்துட்டே தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இது ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நம்ம ஷூட் போயிட்டு வரும்போது இந்த ஷூட்டில் வந்து செஃப் பண்ண டிஷ்ஷை நம்ம தனியாக ஒரு டைம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதுக்கான டைம் தான் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிஷ்ஷஸ்லாம் நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி அதையும் நான் ஒரு வீடியோவே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ப்ளாகில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நடந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு நம்மளும் வந்துட்டு கிளம்பியாச்சு. இது அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.